പ്രൈസ് ബി ടു ഗാഡ്. കർത്താവേ, നാം മഹിമപ്പെടുവാനാക എങ്ങനെ അധികമായി നീസിക്കണം എങ്കിലും ദിൻ പരമത്തോപ്പനെ എന്റെ കൃപയാണ് കത്താവെ കാലേ വിളക്കായ് ഉമ്മക്ക് നാളെ നന്ദി സ്തുതിക്കുന്നു മഹിമപ്പെടുത്തുകളും രാജാ എന്റെ കാലേ വിളയും ഉമ്മൈ തുതിത്ത് പാടി ആരാധിത്ത് എന്ന നാളിലെ നാങ്கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீரைகளுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், கன்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரை நான் ஆராதிக்கின்றேன், கண்மலையை ஆராதிக்கின்றேன், காண்பவரை நான் ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். என கடுமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2:13 நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்னறிந்து தாயின் கற்பத்தில் அவர் நம்மை உருவாக்கும் முன்னமே நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று நம்மை குறித்த தீர்மானங்களை உடையவர் நம் கர்த்தர் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நமது காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் அல்லவா இருக்கிறது. எனவே நமது வாழ்வில் என்ன நடைபெறப் போகிறது என்பதை சில சமயங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிழலாட்டமாக அவைகளை நமக்கு அவ்வப்போது தெரியப்படுத்துவார். ஒருவராக கெட்டுப்போவது அவரது சித்தமல்ல என்ற சத்தியத்தின்படியாக அவர் சித்திற்கு ஏற்ற விருப்பங்களையும் நமக்குள் சில வேளைகளிலே வைத்து அதன்படி நம்மை செயல்படவும் செய்து பிற்பாடு அவைகளை சில நாட்களுக்கு பிற்பாடு ஏற்கனவே நமக்கு நடப்பித்த காரியங்களை வெளியரங்கமான சில நிகழ்ச்சிகளாக நம்முடைய வாழ்விலே அவர் நடப்பித்து காண்பிக்கும் போது அது நமக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர் அல்லவா. இந்த வசனத்தை விளக்கும் வகையில் நடந்த ஒரு தொடர்ந்தீச்சியான சாட்சியை இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக கேட்போமா? கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்திலே சாட்சியினுடைய முடிவிலே எப்படியாக ஆண்டவர் எங்களை ஓய்வு நாள் ஆசரிப்பை நாங்கள் செய்தது நிமித்தமாய் அந்த விபத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார் என்பதை குறித்து நான் சாட்சி கொடுத்து முடித்தேன். அன்றைக்கு நாங்கள் வீடு வந்து சாயந்தரம் ஒரு 5:30 சேரும் போது, நாங்கள் அதாவது காஷ்மீர்ல வந்து இறங்கின போது, உட்கார்ந்த ரெண்டு பேரும் இந்த காரியங்களை பேசி உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு போன் கால் வந்தது. அந்த போன் கால்ல என்ன வந்தது என்றால், பாஸ்டர் உடனடியே சென்னையிலிருந்து வந்திருக்கிற அவரை அழைத்து கொண்டு இங்க ஒரு மலை உச்சியிலே ஒரு ரவுண்ட் சர்ச் இருக்கிறது, அங்க வந்து அவரை செய்தி கொடுக்க கொண்டு வர முடியுமா என்று கேட்டாங்க. நாங்க ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி 8 மணிக்கு தான் அந்த ஏறக்குறைய 7:30 அந்த சர்ச்சுக்கு போக வேண்டியிருந்தது. என்னை கூட்டிக்கிட்டு போன சகோதரர் உதயகுமாருக்கும் அந்த சர்ச்சு குறிச்சு அவ்வளவா தெரியாது. லொகேஷன்
மட்டும் தெரிந்து கொண்டு அவரை கூட்டிக் கொண்டு என்ன கூட்டிட்டு வாங்க பாஸ்டர் போலாம் அப்படின்னா நம்ம சொன்ன பாத்தீங்களா, ஈவினிங் நமக்கு ஒரு சர்வீஸ் வச்சிருக்காரு, காலையில நம்ம நிம்மதியை ஆராதிச்சோம், இப்ப யாருக்கோ மத்தியில போய் கத்த நமக்கு செய்தி கொடுக்க கொண்டு போகிறான்னு சொல்லி அவர்களோட பின்னால தூமையினர் ஏறி உட்கார்ந்த உடனே என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி எனக்கு வந்தது. என்னவென்றால், எனக்கு என்னுடைய சின்னதுல இருந்து எனக்கு இந்த பஞ்சாப் ரொம்ப பிடிக்கும். பஞ்சாப் நடனங்கள் நிறைய ஸ்கூல்ல நான் ஆடுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாலிப வயது போட்டோ எல்லாத்துலயுமே நானே டர்பனை கட்டி எங்க வீட்டுல அங்கங்க ஒட்டி வச்சிருப்பேன். எங்க வீட்டுல எப்ப பாரு சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன அப்படி ஜனகன மனகதி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க என்ன, எப்ப பாரு இந்த பஞ்சாப்ப பண்ணி புடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அந்த படங்கள் என் கண்களுக்கு முன்பாக வந்து வந்து போய் கொண்டிருந்தது. சாதாரணமாக எனக்கு அந்த பஞ்சாபின் மீது ஒரு அதீதமான ஒரு ஆசை உண்டு, அந்த பஞ்சாப் ஜனங்கள் மீதும் எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஆனால் இப்போ காஷ்மீரில் நாங்கள் புறப்பட்டு போகும்போது இந்த படங்கள் நான் சின்ன வயசுல என்னுடைய ரூம்ல என்னுடைய அதாவது ரூம்ல ஒட்டி வச்ச அந்த படங்கள்லாம் கண்முன்னுக்கு வந்தது. நான் ஒன்றும் சொல்லலை, பாஸ்டர் நம்ம பிரதர் நம்ம எங்கே போகிறோம் இப்போ அப்படின்னு. பெரியல பாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு இருக்கோம், வாங்க நீங்கள் செய்தி ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. உடனே எனக்கு காண்டு வச்சான் மகனே, இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் ஆராதனையை ஆசீர்வதித்து நீங்க அந்த நாளிலே அதை அனுசரிச்சதுனால எப்படி உனக்கு பெரிய அற்புதத்தை உனக்கு செஞ்சு ஜீவனை காப்பாத்தினேன், அதை குறித்து இன்றைக்கு நீ சாட்சி கொடுத்து ஓய்வு நாள் ஆசரிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீ அந்த நாளிலே அங்க எடுத்து இரண்டாவது எடுத்து நீ பேசும் போதே நான் பேசிக்கொண்டே போறான். முன்னால போய்கொண்டே இருக்கிறேன். அங்க போய் சேர்ந்த உடனே ஒரு மலை உச்சி ஒரு ரவுண்ட் சர்ச் மாதிரி, எனக்கு வீடா சர்ச்சான்னு சரியா தெரியல. உள்ள போன உடனே பாஸ்டர் எனக்கு சொன்னார், கூட்டின்னு போன பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் இங்க வந்து நம்ம நேரம் பேச இங்க உள்ள ஒரு ஸ்பீக்கர்கள் எல்லாம் ஒன்றும் இருக்காது, அங்க வந்து உள்ள ஏதோ சின்ன லேம்ப்ஸ் எல்லாம் குடித்து வச்சிருக்காங்க, இது வந்து ஒரு கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு இடம், தீவிரவாதிகள் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம், அதனால நம்ம முழங்கால் படிட்டு தான் இன்னைக்கு ஆராதனை நடத்தணும், முழங்கால நின்ற வேண்ட மாதிரி நீங்க செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓ சரிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்க அந்த கதவு லேசா தட்டினோம். தட்டின உடனே அங்க கதவு திறந்தாங்க. திறந்த உடனே ஒரு பெரிய ஆச்சரியம், உள்ள கிட்டத்தட்ட ஒரு 20-25 வாலிபர்கள், எல்லாருமே ஒரு 30 வயசு உட்பட்டவர்கள், எல்லாம் தலையில டர்பனோட பஞ்சாப் ஜனங்க நின்று கொண்டிருக்காங்க. எனக்கு பூக்கி வாரி போட்டது, இயேசுவே ஒரு பெரிய ஒரு கத்தி, அந்த ட்ரேல பக்கத்தில் ஒரு ரெண்டு தலைப்பாக, அந்த தலைப்பாக எடுத்து அந்த டர்பன் இருக்கும் பாருங்க பஞ்சாப் ஜனங்க தலையில் வைப்பாங்களே அந்த டர்பனில் எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று தலையில் வச்சுட்டு ஒரு கத்தியை என் கையில் எடுத்து கொடுத்து அவங்க முழங்கால் பண்ணிட்டு இதுதான் நாங்கள் வெல்கம் பண்ணுற ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த கத்தியோடு அப்படியே அந்த டர்பனோடு நின்று பார்த்து கொண்டிருக்கோம். எனக்கு கண்களில் எனக்கு ரொம்ப ஒரு மனக்கசந்து ஒரு அழ ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு இப்படியெல்லாம் நடத்த நம்மள ஆண்டு ஒரு சின்ன வயசில் குழந்தையாக இருந்த நாட்களையும் நான் விரும்பினேன். அந்த பஞ்சாபினுடைய காரியங்களை கத்தர் இன்றைக்கு என் ஜீவனை காத்து கொண்டு வந்து இந்த ஜனக மக்கள் நிக்க வச்சாரேன்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அவங்களோட சந்தோஷமாய் அந்த நாளிலே நான் என்னுடைய தேவனுடைய செய்தியை ஓய்வு நாள் ஆசிரிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பேசி எல்லாம் முடிச்ச பிற்பாடு அந்த பிள்ளைங்கள்லாம் வாலிபர்களாம் வந்து என்ன கட்டி கொண்டு இந்தியில பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு புரியல, ஒரு பக்கத்துல இருந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாரு, அதாவது சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத குறித்து இன்னைக்கு நீங்கள் பேசுனதை குறித்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இதை குறித்து தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், அதனால இன்னைக்கு அதே செய்தியை எனக்கு கொடுத்துருந்தோம். அதுவும் இல்லாமல் பாஸ்டர் இன்னைக்கு நம்ம இந்த ஓய்வு நாள் ஆசிரிப்பினால எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய ஜீவன் காக்கப்பட்டது என்பதை சொன்னதுனால அவங்க எல்லாருமே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எல்லாம் உடனே எனக்கு ஒரு பஞ்சாப் பாடலை எனக்கு எழுதி கொடுத்து எனக்கு பாடுறதுக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை அந்த நாளில் அங்கிருந்து அவர்கள் சந்தோஷமாய் அவர்களை ஞானஸ்தானத்திற்குள்ளாக வழிநடத்தி அந்த நாளில் புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். வந்த பிற்பாடு இந்த பிரதருக்கு நான் சொன்னேன், பிரதர் நான் போகும்போதே ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு காண்பிச்சார், இங்கே நம்ம தப்பிச்சு ஜீவன் பிழைச்சி வந்திருக்கிறத பார்க்கும்போது எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப எங்கே ஆண்டவரையே கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த படத்தை காண்பிச்சு இது பார் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போனார். பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே நமக்கு விருப்பத்தையும் செய்யும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார், பிற்பாடு நம்முடைய கண்கள் அதை காணும்படியாக கர்த்தர் நமக்கு காரியம் செய்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் என்று அந்த நாளில் சாட்சி கொடுக்கும். பிற்பாடு அவங்க சொன்னாங்க, நாங்க ஏற்ற விலையில கூட நாங்க பஞ்சாபுக்கு கூப்பிடுவோம், நீங்க வந்து ஒரு 5 நாள் அந்த இடத்துல வந்து நீங்க செய்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த தேவனுடைய கிருபையினாலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஏற்ற விலையிலே பஞ்சாபுக்கு கொண்டு போவார் என்று அந்த விசுவாசி. அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாதையிலே ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு 42 பஞ்சாப் பாஸ்டர்ஸ் எனக்கு போன் பண்ணி ஒரு அசோசியேஷனா நாங்க உங்களுக்கு கிடை சபையாய் மாற விரும்புகிறோம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அவங்க எல்லாருக்கும் மாதம் மாதம் அனுப்பக்கூடிய ஒரு
சரியான தொகை வருமானம் எனக்கு இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு சுத்தமானால் பஞ்சாபில் கிளை சொம்பைகள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய வசனத்துக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் சந்திக்கலாம் பெரியமார்களே. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, அப்பா நீர் உடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் எங்களில் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதற்கு சாட்சி கொடுக்க கர்த்தாவே உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் மக்கள் நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்தியதாக எப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாளை தினத்திலே சந்தோஷமாய் நம் ஆலயத்தில் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை மூலமாக நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.